ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் ஃபார்ம் 5 இதை பற்றி தான் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்மை வந்து உங்களோட எம்ப்ளாயர் வந்து சப்மிட் பண்ணலை அப்படின்னா கூட உங்களோட கிளைம் வந்து கண்டிப்பாக ரிஜெக்டட் ஆகும். நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தருக்கு வந்து அது மாதிரி வந்து கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு. ஸோ ரிஜெக்டட் ரீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் 5 & 10 டீடெயில் டு பி அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான ரீசனுக்காக கூட உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபார்ம் 5 அப்படின்னா என்ன, ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் நம்பர் 5 அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 5. இந்த ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து என்ன யூஸு, ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் நம்பர் 5 அப்படிங்கிறது வந்து யார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்ப்ளாயர், நம்ம வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கம்பெனியோட எம்ப்ளாயர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் ஃபார்ம் நம்பர் 5. ஸோ இந்த ஃபார்மில் வந்து என்னென்ன டீட்டெயிலாக வந்து அடங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி புதுசாக வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அவங்களோட அட்ரஸ், அவங்க என்ன வேலைக்கு வந்திருக்கிறாங்க, என்ன போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும், அவங்க வந்து எந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு, அந்த கம்பெனியோட அட்ரஸ்ஸு, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே அதை ஃபில் பண்ணி இந்த ஃபார்மை வந்துட்டு பிஎஃப் கமிஷனர்கிட்ட நம்மளோட எம்ப்ளாயர் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து எப்போலாம் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி மந்த். ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் ரிலீவ் ஆவாங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து புது புது எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து யாருக்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு எம்ப்ளாயி வராங்க அப்படின்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலையும் ஃபில் பண்ணி அந்த ஃபார்மை வந்துட்டு நம்மளோட பிஎஃப் கமிஷனர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் கிளைம் பண்ணும்போது ஃபியூச்சரில் வந்து ரிஜெக்டட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து யூஏஎன், அதோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை உங்களோட எம்ப்ளாயர் வந்து சப்மிட் பண்ணாத பட்சத்தில் கூட உங்களுக்கு வந்து கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகுது. ஸோ இப்போ நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து அவரோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் பண்ணிதாரு. ஸோ அதுக்காக தான் இந்த டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஃப் ஃபார்ம் 5 பற்றி டீட்டெயில் வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த பிஎஃப் ஃபார்ம் 5 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களோட எம்ப்ளாயர் வந்து சப்மிட் பண்ணணும். ஒரு வேளை அவர் சப்மிட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாங்க, சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து இது மாதிரியான ப்ராப்ளத்தை வந்து நிற்கும். ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வர்ற எம்ப்ளாயிக்கு வந்துட்டு இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி உங்களோட எம்ப்ளாயி சார்பாக அந்த எம்ப்ளாயர் வந்து பிஎஃப் கமிஷனர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதம் இந்த மாதம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு, அதாவது உங்களோட எம்ப்ளாயர் வந்துட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் சார்பாக வந்துட்டு பிஎஃப் கமிஷனர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஃபார்மோட யூஸு. ஸோ இதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க, உங்களோட எம்ப்ளாயர் டீட்டெயிலு, உங்களோட நேமு, உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கும். யூஏஎன் முத கொண்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணி ஸோ இதை வந்து அங்கே சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மை உங்களோட எம்ப்ளாயர் சப்மிட் பண்ணலை அப்படின்னா கூட ரிஜெக்டட் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து இது வரைக்கும் யாருக்கும் ரிஜெக்டட் ஆகி இது வரைக்கும் மெசேஜ் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஒருத்தருக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலமாக ஃபார்ம் நம்பர் 5 அப்படின்னா என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பர்டிகுலராக இந்த ரீசனுக்காக வந்து ரிஜெக்டட் ஆயிருந்து அப்படின்னா, ஸோ உங்களோட எம்ப்ளாயர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து மெயில் பண்ணுவாங்க, இல்லை வந்துட்டு இந்த ஃபார்மை வந்துட்டு மெயில் மூலமாக கூட ஃபில் பண்ணி அவங்க வந்துட்டு சப்மிட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால கூட உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி டீட்டெயிலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபியூச்சரில் கிளைம் ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா எதுக்கு ரிஜெக்டட் ஆச்சு அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.